சார் சார் எழுந்துக்கோங்க சார். ஐயோ ஏன் கத்துற சொல்லியா? ஃபாரின்லேருந்து ஆஃபீஸருங்களாம் வராங்களாம் செக் பண்ணுறதுக்கு. நீங்கள் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணீங்களான்னு கேட்குறாங்க. அந்த கருமத்தை வேறு பண்ணணுமா? ஆமாம். சரி, மூணாம் நம்பர் ரூமில் என்ன இருக்குது? உங்களை மாதிரியே ஒரு கரும் குரங்கு ஒன்று இருக்குது சார். குரங்கா? அதுக்கு ஆப்போசிட் ரூமில் உங்கள் தாடி கலரில் ஒரு அண்டங்காக்கா தான் இருக்குது. மாக்காலாம் வச்சுன்னுக்குறீங்க. சரி, குரங்கையும் காக்காவையும் பார்த்து பண்ணுரு. ஓகே சார், ஓகே. ஒன்றே ஒன்று தானா, வேறு எதுவும் பண்ணல? ஓ, இது வேறையா? ஒன்பதாம் நம்பர் கேஜு. ஒன்பதாம் நம்பர் ரூமில் ஒரு பன்னிக்குட்டி இருக்குது. பன்னிக்குட்டியா? அதுக்கு எதிர் கேஜு? ஆஹா, இல்லை. பக்கத்து கேஜு? இல்லை. வேறு எந்த கேஜிலையுமே ஒன்றும் இல்லையா? ம், இவன் இருக்கான்ல, இவனை கூட்டின்னு போய் அந்த பன்னிக்குட்டி கூட பார்த்து பண்ணுற. ஆ, சரி, ஓகே சார். டைனோசரில் ஆரம்பித்து டாங்கி வரைக்கும், மங்கியில் ஆரம்பித்து மனுஷங்க வரைக்கும்னு எல்லாருமே இந்த உலகத்தில் இயற்கையாகவே பல வருஷத்தில் ஃபார்ம் ஆகி வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் மனுஷங்களால் லேபில் வச்சு செய்யப்பட்ட என்னடா அது அப்படின்னு கேள்வி கேட்குற அளவு இருக்கிற டிஃப்ரெண்ட்டான அஞ்சு உயிரினத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் தான் ரிஷி. வெல்கம் டு ரிஷிபீடியா. எல்லாமே ஈஸியாக இருந்தால் தான் நமக்கு பிடிக்கும். எதுக்கு அரிசி வாங்கினா அதை அரைச்சி மாவாக்கி தோசை ஊற்றின்னு மேகி வாங்கி அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மேகியை தண்ணியில் போட்டு தானே சாப்பிட்ணும். நீ அப்படியே சாப்பிடுவியா? இல்லை, நான் சும்மா சொன்னேன். அதே மாதிரி எதுக்கு ஒரு கோழியை பிடிக்கணும், அதுக்கு மேலே இருக்க ஃபெதரெல்லாம் எடுக்கணும், அதை கட் பண்ணணும், குழம்பு வைக்கணும்னு சொல்லி ஃபெதர்லெஸ் சிக்கன் ஒன்று வந்திருக்கு. இது என்னன்னா, நம்ம எப்படி கடைகளெல்லாம் சிக்கன் வாங்கணும், அந்த ஒரு கிலோ சிக்கன் அப்படியே ஓடினா எப்படி இருக்குமோ, பிறக்கும் போதே உடம்புல ஒரு முடி கூட இல்லாமல் பிறக்கிறது தான் ஃபெதர்லெஸ் சிக்கன். ஏன்னா இதை ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஒரு வெங்காயம் தக்காளிலாம் உள்ளே போட்டு இது ஓடினே இருக்கும், இது தூக்கி அப்படியே உள்ளே போட்டிங்கன்னா அதுதான் சிக்கன் குழம்பு. இப்போ வளர்ற கோழிங்கெல்லாமே வெறும் 15 நாளில் வளருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஃபெதர்லெஸ் சிக்கன் அதை விட ஃபாஸ்ட்டாக வளருமா? ஆனா இது உடம்புல ஒரு முடி கூட இல்லங்கிறதுனால ஒரு கொசு கடிச்சா கூட செத்துருதுன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணிருக்காங்க. WWE பிளேயர் மார்க் ஹென்ரியோட மாமா பையன் மாதிரி இருக்கிற இந்த மாடுங்க தான் பெல்ஜியம் ப்ளூ கவுஸ். தினமும் 6 மணி நேரம் ஜிம்முக்கு போறவங்களோட பாடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிற இந்த பெல்ஜியம் ப்ளூ கவுஸ் பீஃப், அதாவது மாட்டுக்கறி அதிகமாக வேணுன்றதுனால இந்த மாதிரி ஒரு ப்ரீடை வளர்த்துன்னு வராங்க. சாதாரணமாக 4 மாடுகள்லேருந்து எவ்வளோ பீஃப் கிடைக்குமோ இந்த ப்ளூ கவுலேருந்து ஒரே மாட்டிலேருந்து அவ்வளோ கிடைச்சிருமா. இந்த மாடுங்க செம்ம வெயிட்டாக இருக்கிறதுனால ஹார்ட் ப்ராப்ளம், இவ்வளோ வெயிட்டையும் தாங்க முடியாமல் போன் ப்ராப்ளம், அது போக ஒரு கண்ணுக்குட்டி பிறக்கணும்னா கூட மனுஷங்களுக்கு பண்ணுற மாதிரி சிசேரியன் பண்ணி தான் எடுப்பாங்களாம். ஏன் லேப்லலாம் எலிக்குட்டிங்களை யூஸ் பண்ணுறாங்கன்னா மனுஷங்களுக்கும் எலிங்களுக்கும் ஜெனட்டிக் பிஹேவியர் அதிகமாக இருக்குமா. இப்போ நம்மளுக்கு ஒரு சுகர் டேப்லெட் தயாரிக்கிறாங்கன்னா ஒரு எலிக்கு அந்த டேப்லெட்டை கொடுத்து பார்த்து சுகர் கம்மியாச்சுன்னா நம்மளுக்கும் சுகர் கம்மியாக வாய்ப்பு இருக்கும். பல்லிக்கு வால் கட்டாச்சுன்னா அது திரும்ப வளர்ந்துடும். இதே மாதிரியா மனுஷங்களுக்கும் வளரக்கூடாதுன்னு ஒரு சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்போதான் ஒரு மனுஷனோட காதை ரீஜெனரேட் பண்ணி திரும்ப வளர வைக்கலான்னு பிளான் பண்ணாரு. ஆனா இதுக்கு எந்த மனுஷங்களும் ஒத்துக்க மாட்டாங்க. லா படி நீங்க மனுஷங்களை வச்சு எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணக்கூடாதுன்றதால ஒரு எலியோட உடம்புல மனுஷனோட காதை வளர்த்தா எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. மனுஷனோட செல்ஸ் எடுத்து எலியோட முதுகுல வச்சு சக்சஸ்ஃபுல்லா ஒரு காதை வளரவே வச்சுட்டாரு. அந்த எலியும் உயிரோட இருந்து. எனக்கு இப்போ ஒரு டவுட்டு சொல்லு. என்ன டவுட்டு? எலியோட முதுல காது வளர்ந்துச்சுல? ஆமா, அதுல பேசினா எலிக்கு கேக்குமா? உலகத்திலேயே யோசிச்சே பார்க்க முடியாத மாதிரி தயாரித்த ஒரு மிருகம்னா இதுதான். ஏன்னா இதை வெளியேந்து பார்க்கறதுக்கு ஒரு பன்னிக்குட்டி மாதிரி இருந்தாலும் உள்ள கிட்னி, லிவர், ஹார்ட்டுன்னு எல்லாமே மனுஷங்களோட ஆர்கன்ஸ். இந்த பேய் படத்துல எல்லாம் சூனியம் வச்சிருவாங்க, அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஒரு மனுஷன் அப்படியே ஒரு பன்னிக்குட்டியாவோ இல்லை பூனைக்குட்டியாவோ மாறிடுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பன்னிக்குட்டியை ஓப்பன் பண்ணா உள்ள இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுமே மனுஷங்களோட தான் இருக்கும். என்னடா இது கன்றாவியான எக்ஸ்பெரிமெண்ட்டு அப்படின்னு நினைச்சிங்கன்னா யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஆர்கன்ஸ் தேவை. சம்டைம்ஸ் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு தேவை, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இன்னொருத்தரோட கிட்னி தேவை. அந்த மாதிரி தேவையாக இருக்கும்போது இன்னொரு மனுஷங்க தர்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதே இந்த மாதிரி பன்னிக்குட்டிங்களுக்குள்ள மனுஷனோட
அவங்களோட ஆர்கன்ஸை வளர்த்துட்டே வந்தால் யாருக்குனா எதுனா தேவைன்னா ஈஸியாக அங்கேருந்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இது இன்னும் ஃபுல் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, இதை பற்றி ரிசர்ச் போயிட்டுருக்கு. ஆனால் இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சுன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து தாத்தா பாட்டி வரைக்குமே வீட்டில் ஒரு தொட்டி வாங்கி அதில் சின்ன சின்ன மீனுங்க வளர்க்குறதுனா ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அதே மீன் அப்படியே கலர் கலராக லைட் எரியிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? இதுதான் க்ளோ ஃபிஷ். அதாவது ஜெல்லி ஃபிஷ்ன்ற மீனுக்கு மின்மினி பூச்சிக்கு எப்படி இயற்கையாகவே அதோட உடம்புல லைட் எரியுமோ அதே மாதிரி ஜெல்லி ஃபிஷ்ஷுக்கும் லைட் எரியும். ஆனால் அது மேலே இருக்கிற ஸ்ட்ரிங்ஸ்லாம் நம்ம மேலே பட்டுச்சுன்னா சாப்பிட்டே இருக்கும்போது நாக்க தெரியாமல் கடிச்சிக்கினா எப்படி வலிக்கும்? அதே மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக உயிர் போகிற மாதிரி வலிக்கும். ஸோ அதனால் ஜெல்லி ஃபிஷ்ஷையும் ஒரு சாதா மீனையும் கிராஸ் பண்ணி சாதா மீன் உடம்புலையே லைட் எரியற மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த க்ளோ ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ண உடனேவே பயங்கர ஃபேமஸாக எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க. நான் ஒன்று கேட்கட்டா? கேளு. இந்த க்ளோ ஃபிஷ் இருக்குல்ல, அது கரண்ட் ஆஃப் ஆனால் கூட லைட் எரியுமா? மனுஷனே ஒரு மிருகமா இருந்தாலும் மனுஷங்க தயாரிச்ச இந்த மிருகங்களை நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். நாளைக்கு நான் உங்களை புது வீடியோட வந்து பாக்குற வரைக்கும் சூ.